Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ப்ராப்பர்ட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம் வந்து கிஃப்ட் கார்டு. இது வந்து கிஃப்ட் கார்டுனால் வந்து நம்ம கிஃப்டை பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நேம் எழுதோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கார்டு, அது தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கிஃப்ட் கார்டை வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்து நம்ம ஒட்டிக்கிட்டே வரணும். அது எப்படி ஒட்டணும் அப்படின்னா, ஒரு மேலே இருக்கிற கார்டு வந்து டிப் வந்து ஹார்ட்டோட டிப் வந்து இன்னொரு ஹார்ட் மேலே ஸ்டிக் பண்ணணும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி அந்த ஹார்ட்டை வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வராது, அதனால் கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஒட்டிக்கணும். திருப்பி பாருங்கள், அந்த ஹார்ட்டை வந்து ஒரு சைடு ஹார்ட்டை வந்து கீழேயும் ஒரு சைடு ஹார்ட்டை வந்து மேலேயும் வைக்கிறேன். கீழே வைக்கிறது வந்து அதை வந்து டிப்பை மட்டும் தான் ஒட்டிக்கிறேன். ஃபுல் ஹார்ட்டே வந்து எடுத்துகிட்டு வந்து ஒட்டலை, டிப் மட்டும் ஒட்டிக்கிறேன். இந்த சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்க ஹார்ட்லேயும் வந்து லைட்டாக தான் கம் போட்டு சைடாக வந்து ஒட்டிக்கிறேன். அப்போ லைட்டாக டேர்ன் பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த ரவுண்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் வீடியோஸ்லாம் அப்கமிங்காக வந்துட்ருக்கோம். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ்க்கு ரெகுலராக வந்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். எங்கேயாவது ஸ்டிக் பண்ணாமல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பீஸை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த தெர்மாக்கோலோடு சேர்த்து ஒட்டிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து சிம்பிள் கார்டு தான், அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, அதனால் அதை வந்து தெர்மாக்கோலோடு ஒட்டிக்கிறேன். அதுக்காக நான் அசைக்காமல் அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டாக தூக்கி தூக்கி எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். இன்னர் முடிச்சுட்டேன், இப்போ அவுட்டரில் திருப்பி ஒட்டுறேன். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு. தெர்மாக்கோலை வந்து கட் பண்ணுறதுக்காக நான் சால்டரிங் டூல் எடுத்திருக்கேன். சால்டரிங் டூல் வந்து எதுக்குன்னா ஹீட்டில் வந்து தெர்மாக்கோல் வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும், அதுக்காக சால்டரிங் டூல் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளக்கில் போட்டுட்டு நான் வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டேன் அப்படின்னா அது நல்லா ஹீட் ஆகிடும். இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பொறுமையாக அந்த எங்கே கட் பண்ணணுமோ அந்த இடத்த வந்து நான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் லைட்டாக அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன், ரொம்ப கொடுக்கல, அதனால தான் டெப்த் இல்லாமல் அப்படியே மேலே மட்டும் அப்படியே கட் பண்ணிட்டு வருது. அது இன்னும் ஹீட்டும் ஆகலை ரொம்ப, அதனால் நான் மேலே மட்டும் எப்படி வருது, அவுட்லைன் எப்படி வருதுன்றதுக்காக பார்க்கறதுக்காக நான் லைட்டாக ஃப்ரெண்ட் கொடுத்துட்ருக்கேன். நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதனால் ஈஸியாக டக்கு டக்குன்னு கட் பண்ண முடியுது. இதை நான் வந்து கீழே வந்து டேபிள் வந்து பிளாஸ்டிக் டேபிள் இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக இறக்க முடியல, அதனால் அவுட்லைன் மட்டும் லைட்டாக கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக டக்கு டக்குன்னு கட் பண்ண முடியுது. இப்போ நான் ஃபுல்லாக அவுட்டர் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னர் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அப்படியே லைட்டாக தூக்கிட்டு கட் பண்ணுறதுனால ஈஸியாக கட் பண்ண முடியுது. உங்களுக்கு கீழே அந்த டூல் வர்றது தெரியுதா?
தெர்மாகோல் வந்து நம்ம நைஃப் வச்செல்லாம் கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஹீட் பண்ணுற டூல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களால் ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு கம்பியை கூட நல்லா அடுப்பில் சூடாக்கிட்டு அந்த கம்பியை கூட இப்படி வச்சு நம்ம கட் பண்ணலாம். ஆனால் கம்பி வந்து நம்ம அடிக்கடி திருப்பி செக் பண்ணி அடுப்பில் வச்சு வச்சு எடுத்துகிட்ருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹீட் டூல் வந்து கண்டினியூஸாக எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகிறதுனால அது ஹீட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நல்லா ஓவர் ஹீட் ஆகும், கையில் சூடு பற்றும், கொஞ்சம் அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபோட்டோ ப்ராப்பர்ட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம டோர் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ ப்ராப்பர்ட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இப்போ வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். வால் ஹேங்கிங்காக மாட்டணும் இல்லை டோர் ஹேங்கிங்காக மாட்டணும் அப்படின்னா அதுக்கு மாற்றுறதுக்காக ஒரு த்ரெட்டு, சின்ன த்ரெட்டை கட் பண்ணி அந்த இடத்துல க்ளூ போட்டு ஒட்டிக்க போகிறேன். ஃபோட்டோ ப்ராப்பர்ட்டியாக மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த த்ரெட் வந்து ஒட்ட வேண்டாம். இப்போ வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன த்ரெட்டு ஸ்டிக் பண்ணுறேன். அந்த த்ரெட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் பேப்பர் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி.